இயேசுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் என் அமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமண்ணா, எனக்காக கர்த்தர் எல்லாம் செய்து முடிப்பார், எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார். பிரியமானவர்கள், எனக்கு ஒரு பெரிய கேள்வி உங்களுக்காக அப்படின்னு சொல்லி யார் இருக்காங்க? விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் நீங்கள் யோசிக்க முடியும். நான் இப்போ போய் ஒரு உதவின்னு கேட்டால் மறு உத்தரவு சொல்லாமல் மறுக்காமல் செய்யக்கூடிய எத்தனை நபர்கள் உங்களுக்கு இருக்கிருக்காங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒருவேளை நைட்டில் ஒரு மணிக்கு தட்டி எழுப்பி ஒரு சின்ன காரியம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க செய்வாங்களா? சொல்லுவாங்க, காலில் பார்த்துக்கலாம். அவங்க வேலைக்கு போனதுக்கு பிறகு நீங்கள் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க செய்வாங்களா? இல்லை, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துக்கிறேன். ஆனால் பாருங்கள், 24x7 இந்த வேர்டை பயன்படுத்துறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் 24x7 அதிகாரம் உள்ள ஒரே ஒரு சர்வ வல்லமையில தேவன். தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான். எவ்வளோ ஒரு நம்பிக்கை பாருங்களேன், கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பான். நான் சொல்லட்டுமா, எல்லாரும் ஆமென் சொல்லுங்களா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா, கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவா, கர்த்தர் உங்களுக்காக போராடுவா, கர்த்தர் உங்களுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்வா, கர்த்தர் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வா, என்ன வேணாலும் செய்வா. ஒரு வயதான அம்மா ஐயா, அவங்க ஒரு வீடை வாடகைக்கு விட்டுருக்குறாங்க. அவங்களுடைய பிள்ளைகள்லாம் அமெரிக்காவில் செட்டில். இந்த வாடகைக்கு இருக்கிற அந்த மனுஷன் பயங்கரமான ரவுடி. ஸோ இப்போ அந்த ரவுடி வாடகை கொடுக்கல, ஒரு வருஷமாச்சு வாடகை கொடுக்கல, கேட்டால் மிரட்டுறான். இப்போ அந்த ரவுடிக்குள்ளே ஒரு எண்ணம், அந்த வயசான ஐயாவையும் அம்மாவையும் மந்திரம் பண்ணி கொண்டுட்டான், இந்த வீடை நம்ம சொந்தமாக்கிக்கலாம். ஸோ கடைசியில் மாந்திரவாதிகிட்ட போய் மாந்திரம் செய்கிறக்காக போனான். இந்த ரவுடி போகிறதுக்கு முன்னாடி கத்தரே போயிட்டார். அந்த மந்திரவாதியை பார்த்து கத்தை மிரட்டிட்டார், இப்போ வரக்கூடிய அவன் யாருக்கு மந்திரம் செய்யணும்னு நினைக்கிறானோ அவன் என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகா, நீ சொல்லு, இந்த வீடை காலி பண்ணிட்டு போயிடு, இல்லைன்னா நீ செத்துருவ, ரத்தம் கக்கி செத்துருவன்னு சொல்லி ஆண்டவர் மிரட்டிட்டு போயிட்டார். ஒரு சாதாரண ஒரு ஐயா அம்மாவும் இருக்காங்க. அந்த ரவுடி மந்திரவாதிட்ட வரும் பொழுது மந்திரவாதி கூட்டிருக்கிறான், உன் வீடை அபகரிக்கிறதுக்காக அந்த வயசான ஐயா அம்மாவுக்கு மந்திரம் செய்து கொலை செய்யணும்னு நினச்சிட்டு வந்திருக்கேன், நீ வா. இவங்களுக்கு இவருக்கு கைகாலாம் ஆடிட்டு, ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஆண்டவரை போயிட்டார், நீ உடனே காலி பண்ணிவிட்டு அந்த அம்மாட்ட கொண்டு சாவியை கொடுத்துட்டு போகலன்னா 1x1 உன் வீட்டில் நீ, உன் மனைவி, உன் பிள்ளைகள் 1x1 சாவிங்க பார்த்துக்கோன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான், இந்த மந்திரவாதி வந்து வீடை காலி பண்ணிவிட்டு அந்த அம்மாட்ட சாவியை கொடுத்துட்டு போயிட்டான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கத்தை உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பான். அன்பு சொல்கிறார் யோவேல் 2:21, பயப்படாது மகிழ்ந்து கழிகூறு, நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்வேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யப்படுறார், ஏன் கவலைப்படுறீங்க? ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பானே, எனக்காக எங்களுக்காக யாரும் இல்லை, ஆனால் நீர் இருக்கிறேன், நீர் பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். பெரிய மனிதர்களை கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.